நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை வங்கி ஊழியர் காலனியை சேர்ந்தவர் தான் கோவிந்தராஜ். காந்திமதி தம்பதியினரின் மகள் தான் அபிராமி, வயது 21. தஞ்சை மாதா கோட்டை வைரம் நகரைச் சேர்ந்த ஜான் மில்டன் ராபர்ட் என்பருடைய மகன் தான் ஸ்டான்லி ராபர்ட், வயது 27. இவர் பாதிரியாக பணியாற்றி வருகிறார். இவர் மீது அபிராமி தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் உள்ள தகவலின்படி ராபர்ட்ஸும் அபிராமியும் 2017 முதல் காதலித்து வந்துள்ளனர். ராபர்ட்ஸ் அடிக்கடி அபிராமியுடன் உறவு வைத்துள்ளார். இதன் காரணமாக அபிராமியும் கர்ப்பம் அடைந்துள்ளார். இதையடுத்து கர்ப்பத்தை கலைக்கும்படியும் ராபர்ட்ஸ் அபிராமியிடம் கூறியுள்ளார். எதற்காக கர்ப்பத்தை கலைக்க வேண்டும் என்று அபிராமி கேட்டுள்ளார். திருமணம் முடிந்து குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என ராபர்ட் கூறியதை அடுத்து அபிராமி கர்ப்பத்தையும் கலைத்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 2 முன்பு ராபர்ட்ஸுக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருப்பதை அறிந்து அபிராமி அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் ராபர்ட்ஸிடம் அபிராமி கேட்டதற்கு அவர் மறுத்துள்ளார். பின்னர் அபிராமி தனது பெற்றோருடன் ராபர்ட்ஸ் வீட்டிற்கு சென்று மாப்பிளை கேட்டுள்ளனர். ஆனால் ராபர்ட்ஸ் வீட்டினரோ அபிராமியை மிரட்டி அனுப்பியுள்ளனர். இது குறித்து வல்ல மாநத்து மகளிர் போலீஸில் அபிராமி புகார் அளித்தார். இதனால் ராபர்ட்ஸுக்கு வேறு பெண்ணுடன் ரகசியமாக திருமணம் செய்ய அவரது பெற்றோர்கள் முடிவும் செய்தனர். அதன்படி 13 நாளை தஞ்சையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற இருக்கிறது. இதை அறிந்த அபிராமி தனது பெற்றோருடன் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பெற்றோரிடம் சென்று புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். ராபர்ட்ஸ் தன்னை திருமணம் செய்து கொள்வதில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அபிராமி கூறியுள்ளார்.